ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட சந்தியா, மேக்கப் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பி பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். ஆல்ரெடி நான் வந்து பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வந்து நான் வந்து எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு பலூன் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் என் பையனுக்கு இன்னுமே தெரியாது, நான் கிஃப்ட்டோ எதுவுமே சொல்லலை, கிஃப்ட்லாம் வேணாண்டா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவன் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கான். ஸோ கடைக்கு வந்தப்பறம் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறான் அப்படின்னு பார்க்கணுங்கிறக்காக. அப்புறமா கேக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிறனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த வாட்டர் மிலன் லாலிபாப் வேணும்னு அடம்புடிச்சானுங்கன்னு அதையும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா சிம்பிளாக தான் பண்ணுவாங்க, ஒன்றும் பெருசாக கிராண்ட்லாம் இல்லை. ஷாப்பில் வந்து சும்மா வச்சு நம்ம கேக் கட் பண்ணியிருப்போம். வாங்க அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். அந்த அந்த இது கொடுங்க. இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ற. ஹாய் சொல்லுங்க. தருவாயல் தருவா லக்ஷன், அவசரப்படாத. இல்ல இல்ல, அவன் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டட்டும். வாய்க்குள்ள குத்திராத. யோகேஷ், உனக்கு இன்னைக்கு எத்தனை வயசு? 10 வயசு. அதனால உனக்கு 10 கிஃப்ட் அம்மா வாங்கியிருக்கேன். கிஃப்டே இல்லைன்னு நினைச்சல. 10 கிஃப்டையும் அம்மா வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன். நீ தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே, சத்தமா சொல்லு. ஓகே, கிஃப்டை கண்டுபிடிக்கலாமா? கேக் எடுத்து கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. லட்சம் உனக்கு வேணும்னா கொஞ்சம் கொடுத்துருங்க, அவனை எடுத்து சாப்பிட்டு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எங்க இருக்கு? கண்டுபிடிச்சாமலையே. அங்க அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ண யோகேஷ். என்னவா இருக்கும் யோசிக்கிறேன். பெருசா யோசிக்காத, அம்மா அந்த அளவுக்கு ஒண்ணு வாங்கல. செருப்பா? வாய்ப்பு இல்ல ராஜா. நான்லாம் ஒண்ணுமே சொல்ல. அவங்க கிட்ட பழைய செருப்பு இல்ல. அப்படியா? படி, யோகேஷ்க்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் கிஃப்டே. அவன்கிட்ட செப்பல் பழசு இருக்குல்ல, அதனால புதுசு நினைச்சிருப்பான். இது உனக்கு ரொம்ப பிடிக்கல யோகேஷ். அதான் அம்மா வாங்கினேன். எப்படி? ஹாப்பி? பாய் தொடச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செகண்ட் கிஃப்ட் தேடுங்க பார்க்கலாம். அங்கெல்லாம் இல்லை, அங்கே வெறும் கிஃப்ட் பேப்பர் தான் வச்சுருக்கேன். ஹேர் வாஷ் பெட்டுக்கிட்ட எதுவுமே இல்லை, அங்கே போகக்கூடாது. அந்த கப்பூர்லாம் தெரியலாம், இருக்கலாம், மேபி இருக்கலாம். அங்கெல்லாம் இல்லை. எதுக்கு இல்லை இல்லைன்னு? அங்கே இருக்கு, அங்கே இல்லை, இதில் இருக்கு. எல்லாத்தையும் கலைச்சிட வேண்டியதாக சொல்கிறேன். அதில் இருக்குடா, தேடுடா. தேட மாட்டேன். இந்த சைடு எதுவுமே இல்லை, கலைச்சடா பிச்சிருவேன். அங்கே சத்தியமாக இல்லைடா, ப்ராமிஸ் அது இல்லை. அப்படியே தேடி பார்க்கலாம், அங்கே இருக்கு. லக்ஷன், ஓம் பர்த்டேக்கு நீங்க தேடிக்கலாம் வா. உனக்கு 7 ஆகுமா? அதான் இப்படிதான் கலைப்பன் தெரியும். இதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆ, அதை க்ளோஸ் பண்ணிடு, மைல்டாக வச்சு. ஆ, ஐயோ, தண்ணிக்கு என்னெல்லாம் காருக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்துருங்க, கடைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வேண்டாம், அது ரொம்ப பழசாக இருக்கும். ரெண்டு கேனுமே கடையில் உள்ள கேன காருக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இங்க பக்கத்துல வந்து ஓபன் பண்ணு. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. பொம்மை பாத்து கிஃப்ட் டைம் சேர்த்து பிச்சறாத. எப்படி இருக்கு? ஏய் கா கேசி, ரொம்ப அழகா இருக்கு. பூனை குட்டி, பூனை குட்டி பாத்து இவங்க காட்டு, போன்ல காட்டு. கியூட்டா இருக்கு. அடுத்து செகண்ட் கிஃப்ட் எடுங்க. சாரி, தேர்ட். நீங்கள் வீடியோவில் சாப்பிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சார் எப்போ சாப்பிட்டுட்டே இருப்பாரன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெக்க வந்துருச்சு. ஐயோ, ரெண்டு கேனுமே எடுத்துகிட்டு வந்துருங்க. முன் சீட்டில் தான் இருக்கும். ஏடுறாரோ இவர் பாஸ்டர். அங்கெல்லாம் இல்லையே, அங்கே இல்லை, அவ்வளோதான். அங்கே ஒன்று தான் வச்சுருந்தேன், அங்கேயும் இல்லை. லக்ஷன்,
நீ அப்பா கூட போ லக்ஷன், சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. அந்த இருக்குல்ல அதானது என்ன தேடுறீங்களா? தேடுங்க தேடுங்க. ஆ ஜுவல் ஸ்டாண்ட்ல ஒன்று இருக்கு பார்க்கலாம். ரொம்ப மேலெல்லாம் இருக்க மாட்டே வச்சிருக்க மாட்டேன், கீழே தான் இருக்கும். என்னது மோதிரம் பெருசா யோசிக்கிறீங்க சார், வாய்ப்பு இல்ல. என்னன்னு யோசிக்கிற அப்படி சொன்னதால யோசிச்சியோ காட்டு பிடிச்சிருக்கா? வெரி வெரி நைஸ் வெரி லைக். ஓகே நீ அப்போ நீ போட்டுக்கிற வச்சு தம்பி கொடுத்துரு. ஓகே இல்லை ஐயோ அது நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த கிஃப்ட் அந்த ஐயோ நீ பிச்சு போட்டுரு எல்லாத்தையும். இது என்னன்னு நினைக்கிறேன் ஏதோ ஏதாச்சும் ஒரு தாயா தாயா இதுல என்ன போட்டுப்ப? இதுல இதுல நான் ஏதாச்சும் பவுச் மாயாவா யூஸ் பண்ணு. நீ இந்த 2 ரூபீஸ் காயின் வந்து 2 ரூபீஸ்ல பின்னாடி வந்து இந்த இந்தியா மேப் போட்ட காயின்லாம் சேர்த்து வைக்க போறேன்னு சொன்னல, அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? அக்ஷன் கேக்க தட்டி விட்டுறாத அங்க பாரு. என்ன சாவியா இருக்கும்? சாவி இல்ல கீச்செயின். ரெண்டு கேன் எடுத்துட்டு இல்லையா? மறக்கவே மாட்டானப்பா. அந்த கபோர்ட்ல இன்னொன்று இருக்கு, அந்த கபோர்ட் நீ பார்த்தல அதுல இன்னொன்று இருக்கு. அப்புறம் இந்த கபோர்ட்ல ஒன்று இருக்கு. நேற்று வேற ஒரு கஸ்டமருக்காக எல்லா திங்ஸ் எடுத்தேன், அதில் கொஞ்சம் கீழே அடிக்க போயிருக்கும் கிஃப்ட். நீ தான் கொஞ்சம் தேடி ட்ரை பண்ணும். அதுக்குள்ளே தான் அந்த ரேக்குள்ளே தான் கொஞ்சம் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு ட்ரை பண்ணு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஓகே வாய்ப்பு இல்ல. எங்கனா
நல்லா இருக்குல்ல உனக்கு டிஃப்ரெண்டா அம்மா யோசிச்சிருக்கான் இரு இதை ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் எதுக்கு அவசரம் இங்க வா பர்த்டே ட்ரெஸ்ல ஒரு போட்டோ கூட எடுக்கல இது வீடியோ நான் தரமாட்டான் நீங்க நீங்க ஓபன் பண்ணி கொடுக்க நினைச்சீங்களோ அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அப்படி எனக்கே மறந்துச்சு ரெண்டுதான் எங்க வச்சிருக்கேன்னு மறந்துட்டேன் இது எப்படி தெரியுமா அந்த ஹோல் சொல்லியா ஒரு கண் வலிச்சு பாரு அப்படியே ஒரு சுத்து தெரியுதா ஏதாச்சு என்ன தெரியுது மேக்னெட் அது சுத்துனா ஏதோ நட்சத்திரம் மாதிரி சுத்துது அழகா இருக்கா ஆமா சூப்பர் நல்லா இருந்துச்சு அடுத்து மேல எல்லாம் இல்ல மேல இல்லடா சரி என்ன சொல்லுங்க என்ன கண்டுபிடிச்ச லக்ஷனுக்கு ஒரே ஆர்வம் உன்னை விட லக்ஷனுக்கு தான் ஆர்வம் ஐயோ இவனுக்கு என்னென்னமோ இருக்கே இப்படி இந்த ஹோல் சரியா பாரு கண்ண வச்சா எப்படி இருக்கு லக்ஷன் இதோ சுத்துதா இந்த கபோர்ட்ல ஒண்ணு இருக்கும் என்னவா இருக்கும் லாரியா ஒரு கிஃப்ட் எனக்கே ஞாபகம் இல்லை எங்க இருக்கும் லக்ஷன் தள்ளி லக்ஷன் நோ செல்ல டேப்பை தான் உனக்கு ஒட்டி வச்சிருக்கேன் டேப் மாதிரி இருக்க ஆமா அதான் இவ்வளவு மோசமான பேக்கிங்கா இருக்கு எந்திரிச்சுக்கோ என்னவா இருக்கும் எனக்கே மறந்துருச்சு அது என்னதுன்ட்டு இது பேர்லாம் இவனுக்கு தான் தெரியுது எனக்கே தெரியாது காமி வாட்ச்ல அடிச்சானா அப்பா நான் உதவி செய்ய இல்ல உதவி செய்ய அப்பா இல்ல சரி நீ வீடியோல மட்டும் காமிச்சிரு லைட்டா நேர காமி கை எடுத்துட்டாங்க எனக்கு ஓபன் பண்ண தெரியுமே ஓகே என்ன இந்த கிஃப்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது அதோட பிடிக்கல என்னோ இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப எதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல எல்லாமே பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சது இந்த வாட்ச் Okay, happy birthday to you, Yogeshwant. Thanks. Very much. Thanks. Okay, friends. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு என்னோட பையன் சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் வீக் சூப்பர் வீடியோட வந்து பாக்குறேன் தம்பி பாய் சொல்லு பாய் பாய்